يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم وقولوا لهم قولا معروفا وابتلوا اليتامى حتى إذا بلغوا النكاح فإن آنستم منهم رشدا فادفعوا إليهم أموالهم ولا تأكلوها إسرافا وبدارا أن يكبروا ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف. صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நிந்தோர் ஜாமியு தௌஹீத் ஜும்மா பள்ளி வாசலின் தாவா பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் இங்கே மேலே போடப்பட்டிருக்கின்ற அந்த கதிரைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல இங்கே கடற்கரை வெளியிலே இடம் இருக்கிறது, அங்கேயும் வந்து அமர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் அமர்ந்து கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற இந்த சபைகளிலே அமர்ந்து கொண்டு நாங்கள் வீண் பேச்சுக்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்காமல் இங்கே சொல்லப்படுகின்ற நல்ல கருத்துக்களை நீங்கள் விளங்கி அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நிந்தவூர் ஜாமியு தௌஹீத் ஜும்மா பள்ளி வாசலினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே தெளிவுபடுத்துவதற்கான பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் நடாத்தி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றார்கள். இதனால் எங்களுடைய தாவா பணியை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பிலே நாங்கள் சில செயல் திட்டங்களை வகுத்து இன்றைக்கு அது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அதன் மூலமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகின்றோம். அதை
தெரியாதவர்கள் பலர் இருக்கலாம் என்பதற்காக வேண்டி இப்படியான பயான் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவது போல, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்துக்குள் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். எனவே இஸ்லாம் என்று பேசுகின்ற போது, குர்ஆனும் ஹதீஸும் என்று பேசுகின்ற போது, அதிலே அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க இப்படியான அந்த நிகழ்ச்சிகளை, இப்படியான திட்டங்களை நாங்கள் வகுத்து எங்களுக்கு மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தாவா ரீதியான ஒரு பிரிவும், அதே போல கல்வி மேம்பாட்டு குழு, பொருளாதார மேம்பாட்டு குழு, அதே போல எங்களுக்கு மத்தியிலே இன்னும் பல பிரிவுகள் இந்த இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்திலே சொல்லக்கூடிய அமைப்பிலே நாங்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்து அதை அழகான முறையிலே வழிநடாத்தி கொண்டு வருகின்றோம். அனைத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த விடயங்களை அறிந்து கொள்வதோடு, தூய்மையான இஸ்லாத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய அடிப்படையிலே தான் இந்த ஆன்மீக உரைகள் இன்ஷா அல்லாஹ் எமக்கு அமைய போகிற இருக்கிறது. மகரிபிலே இருந்து இஷா வரைக்கும் நீங்கள் நம்முடைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற போதைப் பொருள் பாவனை என்ற ஒரு தலைப்பிலே ஒரு உரையை நீங்கள் செவிமடுத்திருந்தீர்கள். அடுத்த கட்டமாக இஷா தொழுகையை தொடர்ந்து இப்போது உங்களுக்கு நடைபெறப் போகின்ற உரை நம்முடைய முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலே ஊடுருவி இருக்கின்ற அந்நிய கலாச்சார தாக்கங்கள் என்ற ஒரு தலைப்பிலே. இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறந்ததிலே இருந்து, அந்த பிள்ளை ஒரு வயது பூர்த்தியானதிலே இருந்து, அந்த பிள்ளை பெரிய மனுஷாகிவிட்டால், அந்த பிள்ளையுடைய திருமண நிகழ்வுகள் வந்துவிட்டால், இப்படி எல்லா அன்றாட நடவடிக்கைகளிலும் அந்நிய கலாச்சார தாக்கங்களை இன்றைக்கு நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். இது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதை ஆண்களும் பெண்களும் உணர்ந்து அந்த கலாச்சாரங்களை நீக்கி இஸ்லாமிய தனித்துவத்தை பேண வேண்டும், இஸ்லாமிய கலாச்சாரங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே மதித்து வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலேதான் இந்த ஒரு தலைப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய விடுமுறை நாட்களிலே இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த இடத்திலே ஏற்பாடு செய்வதற்காக ஏற்கனவே திட்டமிட்டு அந்த திகதிகளையும் நாங்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதத்துக்கான நிகழ்ச்சி 25ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே முதல் கூட்டியே உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். அதை அறிவித்ததோடு இந்த தலைப்புக்காக வேண்டி, அதாவது இஸ்லாமிய சமூகத்துக்குள் ஊடுருவி இருக்கின்ற அந்நிய கலாச்சார தாக்கங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக வேண்டி, அக்கறை பற்று தத்பீக்கு ஷரியா அரபு கல்லூரியுடைய அதிபர் அஷேக் அன்சார் தப்லீகி அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ولن ترضى عنك اليهود ولا النصارى ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவிக்கக்கூடிய அந்நிய கலாச்சார தாக்கங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் என்னை பேசுமாறு வேண்டிக் கொண்டார்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரை விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. பல மனிதியாலங்கள் நாட்கணக்கில் பேசினாலும் பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவிற்கு முஸ்லிம் சமுதாயத்திலே அந்நிய கலாச்சாரத்தின் தாக்கங்கள் எல்லா கோணத்திலும் நுழைந்திருக்கின்றது. என்றாலும் சில சில விடயங்களை இந்த குறுகிய நேரத்தில் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறேன்.
முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய பிற சமுதாயத்தினருடைய செயற்பாடுகள், கலாச்சாரங்கள், வணக்க வழிபாடுகள் இவைகளை ஒட்டுமொத்தமாக எடுத்தால் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு விடயம், எங்களுடைய முஸ்லிம் சமூகம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமுதாயம், அந்த அந்நியரிடமிருந்து வந்த பல விடயங்களை வணக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயம், அது ஒரு விடயம். பிற சமூகங்களிடமிருந்து எங்களுக்குள் நுழைந்து அது ஒரு வணக்கத்தின் இடத்தை பிடித்துள்ளது. இவ்வாறான பல விடயங்கள் இருக்கிறது. இன்னொன்று, அதை எங்களுடைய சமுதாயம் வணக்கமாக கருதி சேற்றவில்லை என்றாலும் அதை தங்களுடைய விட முடியாத ஒரு கடமையை போன்று கடைபிடிக்கக்கூடிய விடயமாக எடுத்து சேர்த்துவிடுகிறார்கள். இப்படி இரண்டு வகையாக பிரிக்கலாம். இதில் வணக்கமாக எடுத்துக்கொண்ட விடயங்கள் அது மிகப்பெரும் பாவத்தை சார்ந்ததாக அமையும், மற்றதை விட மிகப்பெரும் பாவமாக அமையும். இது பல விடயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கிறான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும். யூதர்களும் கிறிஸ்தியர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றும் வரை நிம்மதியாக இருக்க மாட்டார்கள், பொருந்தி கொண்டு இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறான். யூதர்களும் கிறிஸ்தியர்களும் உலகத்தில் மெஜாரிட்டியாக இருப்பவர்கள் என்று கிறிஸ்தியவர்கள், அமெரிக்காவை எடுத்தாலும் சரி, இங்கிலாந்தை எடுத்தாலும் சரி, யூரோப் கண்ட்ரிகளை எடுத்தாலும் சரி, டோட்டல் சமுதாயத்திலே மெஜாரிட்டியாக இருப்பவர்கள் கிறிஸ்தியர்கள். யூதர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே பெரும்பகுதியினர் கட்டுப்பட்டிருக்கிறார்கள், இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல் என்று சொல்கிறோம். இவர்களை பற்றி அன்று அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றும் வரை அவர்கள் பொருந்தி கொண்டு இருக்க மாட்டார்கள். எவ்வாறாயினும் முஸ்லிம் சமுதாயம் அந்த யூத கிறிஸ்தியருடைய கலாச்சாரத்திற்குள் வருவதற்கு அவர்களுடைய மார்க்கத்தை ஒட்டியதாக இவர்கள் பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள். இதிலே சில விடயங்களை அன்று ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டினார்கள். உதாரணம், அது இன்று சமுதாயத்தில் நடக்கிறது. புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், உம்மு ஹபீபா உம்மு சலமா ரசூலுல்லாவினுடைய இரண்டு மனைவியர், அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹிஜ்ரத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்ததற்கு பின்னர் ரசூலுல்லாவிடம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மாரியா என்ற கிறிஸ்தியர்களுடைய அந்த வணக்கஸ்தலத்திலே நாங்கள் பார்த்தோம், சில உருவங்கள் வரையப்பட்டிருந்தது என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லா என்ன சொன்னார்கள், அதுதான் அவர்களிலே ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் அந்த நல்ல மனிதருடைய பெயரால் அந்த நல்ல மனிதர் அடக்கப்பட்ட இடத்திலே பள்ளிவாயலை தொழுகின்ற இடத்தை கட்டுவார்கள். அதிலே அவர்கள், அதாவது இறைவனை வணங்குவதென்ற வணக்கஸ்தலத்தை நல்ல மனிதர் அடக்கப்பட்ட இந்த இடத்திலே கட்டுவார்கள். அதற்கு பின் அதோடு அவர்கள் அவருடைய உருவத்தையும் செய்வார்கள். இவர்கள்தான் மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்தே படைப்பு
அனுப்பினத்திலே மகா கெட்டவர்கள் என்று ரசூலுல்லா சொல்லுகிறார்கள். உலாயிக்க ஷிராருல் கல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, இவர்கள் மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்திலே படைப்பினங்களிலேயே மகா கெட்டவர்கள். யார் தெரியுமா? நல்ல மனிதர்கள் அடக்கப்பட்ட இடங்களில் அவர்களை ஞாபகார்த்தமாக வைத்து வணக்க ஸ்தலத்தை ஏற்படுத்துகின்றவர்கள். இதை ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டினார்கள். சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் எச்சரிக்கின்றார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் லா தத்தஹிது கப்ரி ஈதா, எனது அடக்க ஸ்தலத்தை ஒரு கொண்டாட்டம் திருவிழா நடக்கின்ற இடமாக ஆக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். முன்வந்த சமுதாயம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் இது போன்ற காரியத்தை செய்தார்கள், அதை போன்று நீங்களும் செய்துவிடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற காலத்தில் அவரை சுற்றியிருந்த சமூகம் மூன்று தரப்பினர்கள், பெரும்பாலும் மூன்று தரப்பினர். ஒரு சாரார் இந்த யூதர்கள், இன்னொரு சாரார் கிறிஸ்தியர்கள், இன்னொரு சாரார் இணை வைத்து வணங்கக்கூடிய ஏனைய முஷ்ரிக்குகள். இந்த மூன்று தரப்பும் இருக்கின்றது. இந்த மூன்று தரப்பினரும் செய்த பல விடயங்களை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் மாற்றி அமைக்கிறார்கள். அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன கூறுகிறார்கள்? சுருக்கமாக ஒரு செய்தியிலே, யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாவானோ அவன் அதே கூட்டத்தை சார்ந்தவனாக ஆவான். யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாவானோ அவன் அதே கூட்டத்தை சார்ந்தவனாகுவான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், லத்தத்தபி அன்ன சுனன மங்கான கபிலக்கும் ஷிபிரம் பி ஷிபிர் வதிராம் பி திரா, உங்களுக்கு முன்வந்த சமுதாயத்தினரை அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் சான் சானாக மொழம் மொழமாக பின்பற்ற தொடங்குவீர்கள். எதுவரை என்றால், அவர்களிலே ஒருவன் தன் தாயோடு தப்பான முறையிலே தொடர்பு கொண்டால் அதை போன்று நீங்களும் தொடர்பு கொள்ள பார்ப்பையில் இந்த அளவிற்கு அந்த சமுதாயத்தினுடைய தாக்கம் பெறும். உடும்பினுடைய பொந்தினுள்ளே ஒருவன் நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள். இதை ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அவ்வாறு செய்ய முயற்சிக்காதீர்கள், அந்த சமுதாயத்தை பின்பற்றி போகாதீர்கள். அப்ப ரசூலுல்லாவிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யூதர்களும் கிறிஸ்தியர்களுமா நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய அவர்கள் என்று கேட்கிறார்கள். ஆம், அவர்கள்தான். எனவே அந்த யூத கிறிஸ்தியர்கள், அதே மாதிரி இன்னொரு ஹதீஸிலே மஜூசிகள், இறைவனுக்கு இணை வைத்து வணங்கக்கூடிய, நெருப்பை வணங்கக்கூடிய, இந்த காலத்தை எடுத்தால் சூரியனை மற்றும் வெவ்வேறுபட்ட பொருள்களை கடவுள் என்று வணங்கக்கூடிய எல்லாரையும் உள்ளடக்கும் மஜூசிகளையுமா நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆம் என்ற கருத்திலே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் வேறு யார் என்று கேட்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே,
அந்த சமுதாயத்தினுடைய செயற்பாடுகளை பற்றி ரசூலுல்லாஹ் எச்சரித்தது மட்டுமில்லாமல் அந்த யூத கிறிஸ்தியர்களுடைய நெருப்பு மனங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் போன்ற விடயங்களுக்கு எந்த அளவுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதையும் செயல்முறையிலே செய்து காட்டுகிறார்கள். இதற்கு பல ஆதாரங்களை சொல்லலாம். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பார்க்கிறார்கள், அவர்கள் தலைமுடி வாருகின்ற போது முடியை முன்னுக்காக்கி எடுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக தலைமுடியை வாருகின்ற போது தலைமுடியை நடுவைப்படுத்தி வைப்படுத்தி வாருகிறார்கள். எதற்காக செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மாறு செய்யணும். அந்த காலத்தில் இந்த யூதர்கள் அவர்களுடைய மனைவியர்கள் மாதவிலக்கோடு இருந்தால் அதை பொருட்படுத்தாமல் கிறிஸ்தியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யூதர்கள் அல்ல கிறிஸ்தியர்கள், அந்த மனைவியோடு தப்பான தொடர்பிலே ஈடுபடுவார்கள். அதாவது மனைவி மாதவிலக்கோடு இருக்கிறாள் என்று அவளோடு அந்த உறவை வைத்துக் கொள்வதில் இருந்து பின்வாங்காமல் அந்த உறவை அவர்கள் கண்டினியூ பண்ணுவார்கள். மாத விலக்கு அவர்களுக்கு ஒரு தடை அல்ல. இது கிறிஸ்தியர்களுடைய நடைமுறை. யூதர்களை பார்த்தால் அந்த பெண்ணை மொத்தமாக ஒதுக்கி விடுவார்கள். இந்த காலத்திலே அவர்களோடு எந்த தாம்பத்திய உறவும் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணை வேறாக்கி ஒதுக்கி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் இரண்டு சமுதாயத்துக்கும் மாறு செய்யணும் என்று விரும்புகிறார்கள். அப்ப என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள், இஸ்னாஉ குல்ல ஷை இல்லன் நிக்காஹ், நீங்கள் மாதவிலக்கோடு இருக்கக்கூடிய பெண்ணோடு எல்லா வகையான தேவையை நிறைவு எல்லாத்தையும் செய்யுங்கள் உடல் உறவை தவிர என்று சொல்கிறார்கள். யூதர்களை போன்று முழுமையாக ஒதுக்கி வைக்கவும் வேண்டாம், கிறிஸ்தியர்களை போன்று முழுமையாக அவளை அனுபவிக்கவும் வேண்டாம். இரண்டுக்கும் மாறு செய்யும் முகமாக அந்த இரண்டு சமுதாயமும் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கான சமூகம் அல்லது வழிதவறி போன சமூகம். எனவே இந்த இரண்டு சமுதாயத்தையும் பின்பற்றக்கூடாது, மாறு செய்ய வேண்டும். அதனால் குடும்ப வாழ்க்கையின் உடல் உறவில் கூட அவர்கள் எப்படி நடக்கிறார்கள், அவர்கள் எதை பின்பற்றி போகிறார்கள் என்று பார்த்து மாறு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு வந்தார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. யூதர்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வும் அவர்களும் அந்த சமுதாயத்தினரை போன்று பைத்துல் மக்தஸை கிபிலாவாக கொண்டு தொழுதார்கள் ஒரு 16 மாதம். ஆனால் நபிகளாருக்கு விருப்பம் இல்லை, அந்த யூதர்களை போன்ற நாம் நடப்பது. அதனால் அல்லாவிடம் இருந்து இதற்கென்று ஒரு கட்டளை வரமாட்டாதா என்ற ஆதங்கத்தோடு சில வேளை தலையை உயர்த்துவார்கள். அப்போது அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குகிறான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உனது முகம் வானத்தை நோக்கி திரும்பி இருப்பதை சில வேளை நாங்கள் காண்கிறோம். எனவே ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உனது முகத்தை கஃபாவினுடைய திசையை நோக்கி திருப்புவாயாக என்று அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்குகிறான். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மாறு செய்கிறார்கள். அந்த கட்டளை வருகின்றது ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கின்ற போதே. ஒரு தொழுகையிலே 2 ரக்அத் அளவில் தொழுது கொண்டிருக்கிற வேளையில் இந்த கட்டளை வருகின்றது. உடனே தொழுகையில் இருந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்புகிறார்கள் காபாவை நோக்கி, பைத்துல் மக்தஸை விட்டு விட்டு. ஏன்?
பைத்துல் மக்தசும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாயல் தான், புனித ஸ்தலம் தான். ஆனால் அதை அல்லாஹ்விற்கு மாறு செய்த, அல்லாஹ்வின் கட்டளையை துஷ்பிரயோகம் செய்த, அல்லாஹ்வின் கட்டளையிலே தந்திரபாயங்களை கையாண்டு தங்களின் மனோ ஆசையை நிறைவு செய்த அந்த யூதர்கள் அதை நோக்கி தொழுகிறார்கள். அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். மாறு செய்வதற்கு என்ன வழி? அல்லாஹ் வேறு திசையை தர வேண்டும். அதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு வழியை காட்டினான். நீங்கள் மறுதிசை நோக்குங்கள், காபாவை நோக்கி தொழுங்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி எந்த அளவிற்கென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கிறிஸ்தியர்களுக்கு மாறு செய்த அந்த ஒவ்வொரு விடயத்தையும் அவதானித்த யூதர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. சொன்னார்கள், இந்த முஹம்மத் எதை எடுத்தாலும் நமக்கு மாறு செய்கிறார் என்று ஆத்திரப்பட்டார்கள். கடைசி வரை ரசூலுல்லா எச்சரித்தார்கள், அவர்களை பின்பற்றி போகாதீர்கள். அவர்கள் தங்களுடைய மனோ ஆசையின் பிரகாரம் ஏற்படுத்திய மார்க்க வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள் என்றார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இந்த பேச்சை கேட்டிருக்கக்கூடிய நீங்கள் சில வேளை ஆத்திரப்படலாம். நான் சொல்ல போகின்ற செய்தியால் மார்க்கம் என்பதால் சொல்ல வேண்டியிருக்கிறது, ஆத்திரப்பட தேவையில்லை. என்னது ரசூலுல்லா சொன்னார்கள் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இறந்தவர்கள் நல்லடியார்கள் அடக்கப்பட்ட இடத்திலே பள்ளிவாயலை எழுப்புவது, அது இறைவனுடைய சாபத்துக்குரிய விடயம். லானல்லாஹுல் யஹூத், யூதர்கள் மீது அல்லாஹ் சாபம் இடுகிறான். அவர்களுடைய நபிமார்கள் நல்லடியார்களின் இடங்களில் பள்ளிவாயலை ஏற்படுத்தி கொண்டார்கள், அதனால் சாபம் உண்டானது என்று சொன்னார்களே. ஆயிஷா சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, யுஹத்திரு மாசனவு, அவர்கள் செய்த காரியத்தை போன்று நீங்களும் செய்வதிலிருந்தும் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். ஆனால் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கொடியேத்த பள்ளி என்று, கல்முனை கொடியேத்த பள்ளி என்று சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. பள்ளி வாயில் என்றால் பிரச்சனை இல்லை, அங்கே என்ன விசேஷம் இருக்கிறது என்று போகிறார்கள். அங்கே இருக்கின்ற விசேஷம் என்ன? மீரா சாஹிப் ஆண்டகை என்று ஒருவரை சொல்வார்கள். அல்லாஹ் ஆண்டவன் என்று சொல்வது எங்கள் சமுதாயத்தில் இறைவனுக்கு தான் சொல்வார்கள். ஆனால் இன்று எத்தனை ஆண்டவர், முஹிதீன் ஆண்டவர், மீரா சாஹிப் ஆண்டவர், இப்படி எத்தனை பேரை சொல்கிறார்கள். சரி, மரியாதைக்கு சொன்னால் அதை மரியாதைக்கு என்று வச்சுக்கொள்வோம். அங்கே அவருடைய கபர் இருக்கிறதா? இல்லை. என்ன இருக்கிறது? ஏதோ ஒன்று அவருடைய, அவர் பாவித்த பொருள் வந்துதான் அந்த இடத்திற்கு கடல் அலைகள் மூலமாக வந்து சேர்ந்துதாம் என்று ஞாபகார்த்தத்தின் பெயரால் ஒரு பாரிய விழாவே நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? லா தத்தஹிது கப்ரி ஈதா, எனது அடக்க ஸ்தலத்தை வைத்து திருவிழா கொண்டாடாதீர்கள் என்கிறார்கள். முஹம்மது நபியை விட ஒரு புனிதமானவர் இருக்கிறாரா? அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலத்தை வைத்து, ஏன் ரசூலுல்லாஹ் இறந்ததன் பின் அவருடைய பொருள்கள் எல்லாம் இருக்க போகிறது அங்கேதான், அவருடைய உடம்பு பெருமதியானது, அதை வைத்து திருவிழா எடுக்காதீர்கள் என்கிறார்கள். அவ்வாறு எடுப்பது யாருடைய கலாச்சாரம்? யூத கிறிஸ்தியர்களுடைய கலாச்சாரம். ஆனால் எங்களுடைய சமுதாயம், எவராவது ஒரு நல்ல மனிதர் எங்கேயாவது இறந்து விட்டால் அல்லது அவர் குந்தி எழும்பி விட்டால், நாலு நாளைக்கு ஒரு மரத்தின் கீழே தங்கிவிட்டால் என்ன செய்ய தோங்குவார்கள்? அவனத்தில் பள்ளிவாயில் எழுப்புகிறார்கள், அதிலிருந்து விழாவை எடுக்கிறார்கள். அங்கே ஆண்கள் பெண்கள் சங்கமமாகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலால் ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்களே,
நூஹ் நபியினுடைய வெள்ள அந்த காலத்தில் நடந்த வெள்ள பிரளயம், மாபெரிய சுனாமி வந்ததே இதனால் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்களிடத்திலே போய் பிரார்த்திக்க தொடங்கினார்கள். அவர்கள் இறந்து விட்டால் அவருடைய அடக்க ஸ்தலங்களிலே சென்று மலையை கேட்டார்கள், பிள்ளைகளை கேட்டார்கள், பிள்ளை இல்லையா பிள்ளையை கேட்டார்கள், அவர்களுக்காக நேர்த்தி செய்தார்கள். இவ்வாறு செய்யாதீர்கள், அல்லாஹ்தான் உங்களுக்கு மலையை தருகிறான், அல்லாஹ்தான் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறான், அல்லாஹ்தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே செழிப்பை தருகிறான், எனவே அல்லாஹ்வை விட்டுவிட்டு இந்த இறந்து போன நல்லடியாரிடம் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள், தேவைகளை கேட்காதீர்கள், நேர்ச்சை செய்யாதீர்கள் என்று நூஹ் நபி சொன்னார். இந்த வரலாற்றை சூரத்து நூஹிலே பார்க்கலாம். ஆனால் அந்த மக்கள் நபியினுடைய உபதேசத்தை விட்டார்கள், அந்த நல்லடியாரை வைத்து தங்களுடைய தேவைகளை கேட்க முற்பட்டார்கள். கடைசியாக நூஹ் நபியினுடைய பேச்சை கேட்டது சொற்பமானவர்கள், அவர் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார், ரப்பி லா தஸர் அலல் அர்லி மினல் காபிரீன தையாரா, இந்த பூமியிலே காபிர்களுடைய ஒரு வீடையும் விட்டு வைக்காதே, நீ அவர்களை விட்டுவிட்டால் உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்து விடுவார்கள், பாவிகளையே பெற்றெடுப்பார்கள், ஆனால் முழுமையாக டோட்டலாக அழித்துவிட என்று கேட்டார்கள். அல்லாஹ் பூமிக்கும் கட்டளையிட்டான், பூமியே கக்கு உன் உடம்பில் உள்ள நீரை, வானமே மலையை பொழி என்றான். இரண்டு பகுதியினாலும் தண்ணீர் பூமி எங்கும் வெள்ளப்பிரளயமாகி சமுதாயம் அழிந்தது. எதனால்? முன்வந்த சமுதாயம் யூத கிறிஸ்தர் மட்டுமல்ல, உலகில் வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயமும் நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம். இறந்து போன நல்லடியார்களின் பெயரால், அவர்களின் பெயரால் அவர்களிடம் நேர்ச்சை செய்து காணிக்கைகளை செலுத்தி உதவிகளை கேட்க தொடங்குவது, பிரார்த்திக்க கேட்க தொடங்குவது, அவர்களுடைய அடக்கஸ்தலத்தில் ஞாபகார்த்த மண்டபங்களை கட்டுவது, பள்ளிவாயல்களை கட்டுவது, அல்லாஹ்வை விட்டு விட்டு அல்லாஹ் அல்லாஹ்விடம் கேட்க தொடங்கினார்கள். இது முதலாவதாக எச்சரிக்கப்பட்ட விடயம். ரசூலுல்லாவினால் கடைசி சக்ராத்துடைய நேரத்திலே எச்சரித்த விடயம், யூத கிறிஸ்தர்களுக்கு நீங்கள் இதிலே மாறு செய்து விடுங்கள், அவர்களை போன்று நடந்து விடாதீர்கள். ஆனால் எங்களுடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இறந்து போன நல்லடியார்களின் பெயரால் பக்தாதுக்கு, பக்தாதிலே அடக்கப்பட்டிருக்கிற அப்துல் காதிர் ஜீலானி ரஹமஹுல்லா, ஆனால் என்ன சொல்லி போகிறார்கள், ஜெயிலானிக்கு போகிறார்களாம். அரே அப்துல் காதிர் ஜீலானி, அவர் ஒரு நல்ல மனுஷர், உலகத்திலே ஒரு அறிஞராக வாழ்ந்து மக்களுக்கு உபதேசம் செய்தவர். அவருடைய அவர் அடக்கப்பட்டிருக்கிறாராம் எங்கேயாம், ஜெயிலானி இல்லையாம், அவர் அடக்கப்பட்டிருக்கிறார் பகதாதிலே. அவருக்கும் இலங்கைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் இலங்கையிலே ஜெயிலான் என்ற இடத்திலே இவர் அடக்கப்பட்டிருக்கிறார் என்று அங்கே மக்கள் போகிறார்கள். இதில் ரசூலுல்லாவினால் எச்சரிக்கப்பட்ட விடயம் இல்லையா? மூன்று பள்ளிவாயல்களை நோக்கிய தவிர வணக்கம் செய்வதற்காக பிரயாணம் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று ரசூலுல்லாவினுடைய ஹதீஸ், லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா தலாதி மசாஜித், மூன்று பள்ளிவாயலுக்கே தவிர தான் வணக்க வழிபாடுகளை கருத்தில் கொண்டு பிரயாண சாதனங்களோடு போகக்கூடாது. ஒன்று புனிதமான காபத்துல்லா, ஏன் அங்கே ஒரு ரக்காத் தொழுவது ஏனைய பள்ளிவாயில் தொழுவதை விட 100,000 ரக்காத்து தொழுது நன்மை கிடைக்கும். இரண்டாவது சொன்னார்கள், மஸ்ஜிதி ஹாதா, எனது இந்த பள்ளிவாயில் அங்கே தொழுவது ஏனைய பள்ளியில் தொழுவதை விட 1,000 மடங்கு நன்மை கிடைக்கும். மூணாவது சொன்னார்கள்,
பைத்துல் மக்தஸ், அந்த எருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாயல், அங்கே ஒரு ரக்காத் தொழுவது ஏனைய பள்ளியில் தொழுவதை விட 500 மடங்கு நன்மை கிடைக்கும். அதனால் அந்த மூன்று பள்ளி வாயிலுக்காகத்தான் ஏதோ ஒரு புனிதத்துவம் இருக்கிறது. நாம் அங்கே சென்று வணக்கஸ்தலம் செய்வோம் என்று, வணக்கங்கள் செய்வோம் என்று போகலாம். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை தூக்கி எறிந்து விட்டு இன்று எங்கே போகிறார்கள்? எங்கெங்கேயோ பரக்கத் தேடி ஓடுகிறார்கள். அங்கே பரக்கத் இல்லை. அடக்க ஸ்தலத்திலே, ஞாபகார்த்தங்களுக்குரிய இடங்களிலே பரக்கத்திருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இவ்வாறு போவது யூத கிறிஸ்தியர்களுடைய கலாச்சாரம். எனவேதான் முதலாவது இந்த சமுதாயத்திலே ஊடுருவிக்கக்கூடிய அந்நிய கலாச்சாரத்திலே ஆகவும் ஆபத்தானது. இறைவனுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரியது இந்த காரியம். இது மாதிரி எத்தனை விடயத்தை சொல்லலாம். இதில் இன்னொன்று, ரபீஉல் அவ்வல் மாதம் வந்து போய்விட்டது, அதற்கடுத்து வர இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பிறந்தது ரபீஉல் அவ்வல் மாதம். என்ன நடக்கிறது? ரசூலுல்லாஹ்வை புகழுகின்றதன் பெயரால் அவரின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். சரி, இந்த பிறந்த தினம் கொண்டாடுவது என்பது, பிறந்த தினம் கொண்டாடுவது என்பதை விட பேர்தே என்று இங்கிலீஷில் சொன்னாதான் அது கொஞ்சம் எடுப்பாயிருக்கும். ஏன்? அது எங்களுடைய பிள்ளைக்கு இன்றைக்கு பேர்தே, பேர்தே என்று சொல்லணும். அவ்வாறு சொல்லுவது அதுதான் வெஸ்டர்ன் கலாச்சாரம் என்பதின் அடையாளம். தமிழை சென்னால் அது தமிழ் கலாச்சாரம் மாதிரி. பேர்தேயின் உரிமைக்காரன் வெள்ளக்காரன் அல்லவா, கிறிஸ்தியனம் என்று வந்தது அல்லவா? ஆனால் என்ன செய்கிறார்கள்? எங்களுடைய பிள்ளைக்கு நாளைக்கு பேர்தே, இன்றைக்கு பேர்தே என்று பேர்தே எடுக்கிறார்கள். அவர் எடுக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை பொறுத்தவரை வணக்கம் என்று செய்வதல்ல, ஒரு ஃபேஷன். எத்தனையோ ஃபேஷன் இருக்குத்தானே. பொம்பளைகள் உடுக்கிற பாவாடையை உயர்த்தி உடுக்கிறது இப்போ ஒரு ஃபேஷன். ஆண்கள் கரண்டிக்காரில் கீழே பாவாடை உடுக்கிற மாதிரி, பொம்பளைகள் உடுக்கிற மாதிரி உடுக்கிறது, ரவுசரை உடுப்பது, அது ஒரு ஃபேஷன். ஒவ்வொரு ஃபேஷன் இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் நாளாந்த நடிகைகளினுடைய டிசைனை பார்த்து 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 டிவியிலே காலையிலிருந்து மாலை வரை குந்து இருந்து என்ன புது ஃபேஷன் அறிமுகமாகுது என்று முடியை ஒவ்வொரு விதமாக வெட்டுவது, கட்டுவது, அலங்கரிப்பது, அது அவர்களுடைய ஃபேஷன். என்ன லேட்டஸ்டாக உள்ளாடையிலிருந்து வெளியாடை வருகிறது என்று முழுதையும் பார்த்து பின்பற்றுவது, நகை நட்டு முழுதும், அது ஃபேஷன். ஆண்களை பொறுத்தவரை அழகாக இருந்த முடிய நாளைக்கு வரும்போது என்ன செய்வான்? ஒரு பகுதியை வெட்டி இன்னொரு பகுதியில் முடி கொஞ்சம் வச்சுக்கு வருவான். ஏனென்றால் அது ஃபேஷன். எவன்டா உனக்கு இதை காட்டினது என்றால், புதுசாக ரிலீஸ் ஆன நியூ ஃபிலிம், அந்த புது படத்திலிருந்து எடுத்திருப்பான், ஃபேஷன். எனவே இப்படி எத்தனையோ ஃபேஷன்கள் இருக்கிறது, அதில் ஒன்று பேர்தே. இந்த பேர்தே கொண்டாடுவது அந்நியர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தெரியும். எந்த ஒரு முஸ்லிமிடம் கேட்டாலும் இது ஒரு நல்ல காரியமா என்றால், அது எல்லாரும் செய்கிறாங்க, நாம செய்யாமல் இருக்கலுமா? முந்தி என்ன செய்தார்கள்? பேர்தே என்றால் பிள்ளை பிறந்த தேதி என்று போட்டு டொபியை வாங்கி கொடுத்தாங்க, சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ என்னையாம் கேக் வெட்டுறார்கள். ஏ கேக், அது என்னத்தையெல்லாம் வட்டி வட்டி எவ்வளவோ வேலைகள் என்னையெல்லாம் செய்கிறார்கள். சரி சகோதரர்களே, கிறிஸ்தியன்ற கல்ச்சர் தெரியும். தனது சொந்த பிள்ளைக்கு செய்வதே கிறிஸ்தியனுடைய கலாச்சாரம் என்று இருக்கிற போது முகம்மது நபிக்கு அப்ப அந்த கிறிஸ்தியன் கல்ச்சரை செய்யலாமா, பேட்டி எடுக்கலாமா? அது ஒரு நன்மையான காரியம் என்றிருந்தால் ரசூலுல்லாஹ் தான் பிறந்த தினத்தை வைத்து ஒரு பேட்டை எடுத்திருக்கத்தான வேணும், அல்லது ஒரு கொண்டாட்டம் எடுத்திருக்கத்தான வேணும். ரசூலுல்லாஹ் வருகின்ற காலத்தில்
அந்த சமுதாயத்தில் இரண்டு பெருநாள் இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார் என்றால், இந்த இரண்டு பெருநாளுக்கும் மாற்றமாக பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு திருநாளை தருகிறான். ஜாஹிலியா காலத்தில் இருந்த இரண்டு பெருநாளையும் அழித்துவிட்டு மாற்றமாக ரெண்டு நாளை தருகிறான். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில், இஸ்லாம் மார்க்கத்தில் ரெண்டு தான் பெருநாள், அதாவது கொண்டாடப்பட வேண்டிய நாள். சாப்பிடுவது ஹராமான நாள், சாரி சாப்பிடாமல் இருப்பது, நோன்பு பிடிப்பது ஹராமான நாள், சாப்பிடாமல் நோன்பு பிடிப்பது ஹராமான நாள் அந்த பெருநாள் நாள். சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய சமுதாயம் என்ன எடுத்து என்றால், ரசூலுல்லாவிற்கு மாற்றமாக கிறிஸ்திய சமுதாயம் இயேசுநாதரின் பெருநாளை எடுத்த மாதிரி, பிறந்த தினத்தை கொண்டாடிய மாதிரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தினம் என்று ஒரு தினத்தை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் இந்த தினத்தில் தான் பிறந்தார்கள் என்பது அது ஒரு நிரூபணமான செய்தி அல்ல. அது ஏதோ அவர்கள் செஞ்சிட்டு போகிறார் என்று வச்சுக்கொள்வோம். அவர்கள் பிறந்த தினம் எடுக்கிற மாதிரி முஸ்லிம் சமுதாயம் ரசூலுல்லாவின் பிறந்த தினத்தை ஒரு கொண்டாட்டமாக ஆக்கி விடுமுறையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒவ்வொரு திங்களும் நோன்பு பிடிப்பார்கள், அல்லது திங்கட்கிழமையில் அதிகமாக நோன்பு பிடிக்கிற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறீர்கள்? என்ன சொல்றார்கள்? அந்த நாளைத்தான் நான் பிறந்தேன், அந்த நாளையில் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன், அதனால் நான் நோன்பு முடிக்கிறேன் என்று செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தில் கொண்டாட்டம் என்று விழா எடுப்பதற்கு மாற்றமாக, கிறிஸ்தியர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெருநாள் எடுத்ததற்கு மாற்றமாக நோம்பாளியாக இருக்கிறார்கள் பிறந்த தினத்திலே. அது அல்லவா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா? ஆனால் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்கின்றது? ரசூலுல்லாஹ்விற்கு மாற்றமாக அந்நிய சமுதாயத்தை பின்பற்றி திருநாள் எடுக்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது பாவம் இல்லையா? முஹம்மது நபியை கேவலப்படுத்துவதில்லையா? நபியலாருடைய மார்க்கத்தை மாற்றி அமைப்பதில்லையா? நம்மளுக்கு இந்த ரைட்ஸை யார் தந்தார்? அல்லாஹ்வுடைய தூதர் தந்த மார்க்கத்திலே நாம் நினைத்தபடி மாற்றி அமைப்பதற்கு எங்களுக்கு என்ன உரிமை? ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்க, செய்து காட்டியிருக்க, எங்களுடைய சமுதாயம் மாற்றி செய்கிறார்கள். எனவேதான் இந்த மீலாத் விழா என்று முஹம்மது நபியின் பிறந்த தினத்தை கொண்டாடுவது, பேத்தே நபியலாருக்கு பேத்தே எடுப்பது, அது ரசூலுல்லாவுடைய சுன்னத்துக்கு மாற்றமானது, யூத கிறிஸ்தியர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒப்பானது. இது எங்களுடைய சமுதாயத்திலே வணக்கத்தினுடைய இடத்திலே இருக்கிறது. இதை சொன்னால் என்ன சொல்றார்கள்? ஹா, விரல் வந்து விட்டார்கள் வஹாபிகள், முஹம்மது நபியை ஏசுவதற்கு வந்து விட்டாங்கிறார்கள். எப்பயாவது ஏச சொன்னோமா? என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சலவாத்து சொல்லலாம், ரசூலுல்லாஹ்வின் மீது நேசமா? ரசூலுல்லாஹ் மீது நேசம் என்றால் என்ன செய்யணுமாம்? நபிக்கு மாற்றமாக நடக்கிறதா அல்லது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியை சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், மீலாது விழா என்று பெருநாள் எடுப்பது முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் ரசூலுல்லாஹ்விற்கு மாறு செய்கிறோம். ஆனால் எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு பாரிய இடத்தை இது பிடிச்சிருக்கிறது.
சற்று ஆழமாக சிந்தியுங்கள். முஹம்மது நபிகளார் கொண்டு வந்த மார்க்கத்தில் எங்களுக்கு கை வைக்க அதிகாரம் இல்லை. தௌராத் வேதத்திலே, இஞ்சில் வேதத்திலே அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட விடயங்களை, அந்த வேதத்தை படித்த, வேதத்தை அறிந்தவர்கள் என்று மக்கள் மத்தியிலே மதகுருமார்களாக இருந்தவர்கள் வேதத்தில் இருந்ததை மாற்றி சொன்னார்கள், இல்லாததை இருப்பதாக சொன்னார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை சபித்தான், அவர்களை சாபமிட்டான், அவர்கள் வழிதவறி போனார்கள். அது மாதிரி எமது மத உருமார்கள் செய்யக்கூடாது என்பதற்காக ரசூல் எச்சரித்தார்கள். ஆக இவ்வாறு நூற்றுக்கணக்கான விடயங்களை பிற சமுதாயத்தினுடைய கலாச்சார தாக்கங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சகோதரர்களே, இது ஒரு புறம். இன்னொரு புறம், எங்களுடைய சமுதாயத்திலே அந்நிய கலாச்சாரங்கள் மிகவும் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு விடயம், எங்களுடைய திருமணங்கள் சொல்லி வேலை இல்லை. தொடக்கத்திலிருந்து முடியும் வரை, முடிந்து பிள்ளை பெறும் வரை, பெற்று பிள்ளைக்கு பேற்றை கொண்டாடும் வரை எல்லாமே அந்நிய கலாச்சாரம். முந்தைய காலத்தில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை, அதுவும் இந்த கல்முனை டிஸ்ட்ரிக்டில் உள்ள முஸ்லிம்கள் அல்லது கிழக்கில் உள்ள முஸ்லிம்கள் இந்துக்களோடு சேர்ந்து வாழ்ந்ததால் அந்த இந்துக்களுடைய கலாச்சாரங்களை துயர்ந்து பல விடயங்களை பின்பற்றி செய்தார்கள். இப்ப என்ன நடக்குது என்றால், நாங்கள் சர்வதேசவாதிகளாக ஆகிவிட்டோம். எங்களுக்கு டிவியின் மூலமாக உலகத்தில் எங்கெங்கே என்ன நடக்கிறது, இப்ப சேட்டலைட் சேனல் இருக்கிறது, உலகத்தில் என்னென்ன ஸ்பெஷல் எங்கெங்கே நடக்கிறது என்று திரைப்படங்கள் காட்டுகிறது, டிவிகள் காட்டுகிறது, இன்டர்நெட் மூலமாக எல்லாம் காட்டப்படுவதால் இப்ப இந்துக்கள் என்று பின்பற்றுவது கிடையாது. பக்கத்தில் இருக்கிற நமது சமுதாயம் என்று பின்பற்றாமல் இன்டர்நேஷனல் ரீதியாக போட்டி போட்டு பின்பற்றுகிறார்கள். திருமணம் உட்பட பாருங்க, முந்தி என்ன செய்வார்கள் என்றால், மாப்பிள்ளைய பொண்டை விட்ட கூட்டிக்கு வருவார்கள். மம்ம நபிர காலத்தில் இஸ்லாம் சொன்னது வேற, நமது சமுதாயத்தில் ஏற்பட்ட சின மாற்றம். கூட்டிக்கு வர நேரம் பால் அழகால் கழுவார்கள். உங்களோட ஊரில் பால் அழகால் கழுவிட்டதா? நானும் குழந்தை பிள்ளையில எங்கட மச்சானுக்கு பால் அழகால் கழுவி இருக்கேன். என்னைக்கு தெரியா, சின்ன பிள்ளை நான் தான் மூத்தவராம், மச்சானம் பால் கழுவி விட்டான், காலை கழுவி வச்சிருந்தா கழுவி விட்டேன். இப்ப பால் அழகால் கழுவுறல, ஏ சென்ட் அடிக்கிறார்கள். ஃபேஷன், சென்ட் என்றால் அது இங்கிலீஷ் வார்த்தை, அது ஃபேஷன், அடிக்கிறார்கள். முந்தைய என்ன செய்தார்கள், மாப்பிள்ள சபைக்கு வரும்போது வெள்ளைச்சேட்டும் வெள்ளையை முடித்துக்கு வந்து தொப்பியும் போட்டு வந்து குந்துவார். இப்ப என்னென்றால், சுபஹானல்லாஹ், அவன் வாழ்க்கையில் ரவுசர் ஓட்டிக்க மாட்டான், அவனுக்கும் ஒரு கோட்டும் சூட்டும், அதுல தையல் காசியே 5000 ரூபாய். இப்ப எவ்வளவு எனக்கு தெரியா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தி 5000 கூலி மட்டும், அண்டைக்கு மட்டும் முடித்து போட்டு அதை அப்படியே எடுத்து மடித்து வச்சிருவான். பிறகு யோசனை என்னத்துக்கு, தான் பொண்டாட்டியோட சண்டை பிடிக்கிற போது அல்லது அவள் வாய்மொழி கதைக்கிற போது இப்படியெல்லாம் கோட்டும் சூட்டும் செலவழித்து உன்னை அடி கல்யாணம் முடித்தேன் என்று அன்னரன் தான் அவனுக்கு ஞானம் பிறக்கிறான். இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் அவ்வளோ சேஞ்ச், வெஸ்டர்ன். முந்தி என்ன செய்வார்கள், மாப்பிள்ள போய் தான் தாலியை கட்டுவார். நமக்கு சின்ன பருவத்தில் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன, நல்ல பெரிய சவடி எடுத்துக்கு வந்து மாப்பிள்ள பொண்டை கழுத்தில் கட்டுறது. இப்போ அது கொஞ்சம் வித்தியாசம், இப்போ மாப்பிள்ள கட்டுற இல்லை, வாங்கின சீதன காசிக்கு என்னையாவது செய்யணுமே, அதுக்கு அவர் கட்டாமல் உங்களோட ஊரில் எப்படியோ தெரியும், எங்களோட ஊரில் மாப்பிள்ளோட சிஸ்டர் மாரிடம் கொடுத்து அவர்கள் கட்டி விடுவார்கள், மாப்பிள்ள தாலி கட்டுறல. சகோதரர்களே, இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் மாற்றம். சரி, எங்களுடைய கல்யாணங்கள் இதிலே செலவிடயங்கள் கட்டாயமான இடத்தை பிடித்திருக்கிறது. செலவிடயங்கள் ஒரு கட்டாயமில்லாவிட்டாலும் ட்ரெடிஷனலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எதுவாக இருந்தாலும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைக்கு மாற்றமாக அமையும் என்றிருந்தால், ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை குழி தோண்டி புதைக்கக்கூடிய விடயத்தில் அமையும் என்றிருந்தால், எல்லாமே நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய காரியமாக அமையும். திருமணத்திலே இஸ்லாம் கூறுகின்ற திருமணம் என்ன? எனக்கு ஒரு பெண்ணை முடிக்க விருப்பம், அல்லாஹ்வை பயந்தவளை பார்த்து மார்க்கம் உள்ளவளை பார்த்து முடி என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். எனவே ஒரு ஆண் தான் திருமணத்திற்கான வசதி வாய்ப்பை ஏற்பாடு செய்து, வீட்டு வசதியா மற்ற வசதியா, சொந்த வீடோ வாடகை வீடோ எதையாவது ஏற்பாடு செய்து சாலிகான ஒரு பெண்ணை தேடி முடிக்க வேண்டும். பேச்சுவார்த்தை ஒன்றுதான். என்ன பேச்சுவார்த்தை? எவ்வளவு மகர் கொடுப்பையில் என்று பெண் தரப்பினர் மாப்பிள்ளையிடம் கேட்பார்கள். கல்யாணம் கேட்டு போனா அவங்களுக்கு பிடிச்சா என்ன, பெண் தரப்பு கேட்பார்கள் எவ்வளவு மகர் கொடுப்பையில் என்று. இது மட்டும்தான் பொருளாதார ரீதியாக கேள்வி. இவர் சொல்வார், அஞ்சக்கர் காணியை நான் அவளுக்கு மகராக கொடுப்பேன், அல்லது ஒரு 5000 ரூபாய் காசை கொடுப்பேன், அல்ல ஒரு 50 ஏக்கர் தோட்டத்தை நான் அவளுக்கு கொடுப்பேன், எப்படியும் சொல்லலாம். இது இஸ்லாம் சொன்னது. அதற்கு பின் ரெண்டு பேர் சாக்கி முன்னிலையில் இந்த மகளை உங்களுக்கு முடித்து தந்து விட்டேன் என்றால் திருமணம் முடிந்து விடுகிறது. அவர் மனைவியை தனது இடத்திற்கு அழைத்து செல்வார். மனைவியோடு சந்தோஷமாக இருந்த மறுநாள் வலிமா கொடுப்பார் மாப்பிள்ள தண்ட செலவுல. அதை அவர் ஆடு அறுத்தும் கொடுக்கலாம், ஆடுகள் அறுத்தும் கொடுக்கலாம், 4 பெட்டிச்சு வாங்கியும் கொடுக்கலாம். அவரை ஒளிமா முடிஞ்சு. இது இஸ்லாமிய கல்யாணம். இதுக்கு மாத்தமாக நாம் என்ன செய்கிறோமே, அவ்வளவும் பிற சமுதாயத்தின் கலாச்சாரம், அதில் பெரும்பகுதி நாம் அண்டி வாழ்ந்த இந்துக்களிடமிருந்து வந்த கலாச்சாரம், பௌத்தர்களிடம் கிடையாது. சகோதரர்களே, அதில் எதை பேசுவது, எதை பேசுவது? சுப்ஹானல்லாஹ், எல்லாமே அநியாயம், அக்கிரமம், பாவங்கள் நிறைந்த விடயங்கள். கல்யாணத்துக்கு சென்றால் இன்று மாப்பிள்ளை பெண்ணை தேடினாலும் எப்படி தேடுகிறார்கள்? உம்மா பாப்பா மார்க்கமுள்ள பெண்ணை தேடுகிறார்கள். எவள் எந்த வீட்டில் ஒரு பொம்பளைக்கார இருக்காள், ஒரு பொம்பளை பிள்ளையோட இருந்தால், நல்ல சொத்தும் பத்தும் இருந்தால், அப்படியான இடத்தை தேடுகிறார்கள். சரி, அவர்களும் ஒரு பொம்பளை இருக்கட்டும், ரெண்டு பொம்பளை இருக்கட்டும், கல்யாணம் முடிப்பதற்கென்று ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரப்போகிறென்றால் மாப்பிள்ள தரப்பினர் கேட்கிறார்கள், உங்களோட பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன்? எப்படியா உங்களோட பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன்? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உண்ட பிள்ளைக்கு என்ன கொடுக்கிறேன்? உரிமையை மாற்றி பிறட்டிட்டேடா. அவர்கள் தான் கேட்பார்கள், எங்களுடைய பொம்பளை பிள்ளைக்கு நீ என்ன கொடுப்பா என்று அவர்கள் கேட்க வேண்டும். மாற்றமாக இதை போய் கேட்கிறா, உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு என்னத்தை கொடுப்பேன்? அஸ்தாஃபிருல்லாஹ், 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 இன்னால் இல்லா இவ இன்னாலே ராஜூன், இவ்வாறான பேச்சுவார்த்தை நடக்கின்ற இடத்தில் உட்கார்வதே பாவம். அதன் பின்னணியில் நடக்கக்கூடிய எல்லா பாவங்களும் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் சாரும். ரசூலுல்லாஹ் ஒன்றை காட்டியிருக்க, இந்துக்களிடம் இருந்து இந்து சமுதாயம் இன்று செய்கின்றது, இந்து வேதத்தில் இல்லை அது, இந்து சமுதாயத்திடத்தில் இருந்த கலாச்சாரம் முஹம்மது நபிகளார் காட்டித்தந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக எங்களுடைய வடக்குகளை கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை மூடியிருக்கிறது. மகர் கொடு வாத்து நிசா சதுகாத்திகின்ற நெஹ்லா, நீங்கள் திருமணம் செய்கின்ற பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பறவை மனமு வந்து கொடுத்து விடுங்கள் என்று கட்டளையிடுகிறது. தங்க பாலங்களை கொடுத்தாலும் நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது, அவளோடு நீங்கள் வாழ்ந்து விட்டால் என்று இஸ்லாம் சொல்கிறது. கொடுப்பது ஆணின் கடமை, கேட்பது பெண்ணின் உரிமை, ரெண்டும் கிடையாது. அஸ்தஃபிருல்லாஹ்,
எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது சமுதாயத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. பெண்ணினமே, நீங்கள் விழிப்புணர்ச்சி பெற்று வரக்கூடிய மாப்பிள்ளையிடம் கேட்க வேண்டும், எனக்கு எவ்வளவு தருகிறாய் என்று. நீங்கள் தான் மாப்பிள்ளை வீட்டை தேடி, உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார், எங்களுக்கு ஒரு பொம்பளை இருக்குது முடிப்போமா என்று கேட்டு போனாலும், அவர்கள் கேட்கிற போது நீங்கள் கேட்க வேண்டும், பெண் தரப்பு எவ்வளவு மகர் எங்களை பிள்ளைக்கு கொடுப்பேன் என்று கேட்கிற கடமை. நாங்கள் எல்லாரும் மார்க்கத்தை மறந்து, அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து இந்த பிள்ளையான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது சீதனம், அங்கிருந்து வந்தது, நமக்கும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் பங்கு கிடையாது. இன்னொரு புறம் கல்யாண சடங்கு சம்பிரதாயங்கள், கல்யாணத்திலே தாலி கட்டுகிறார்கள். தாலி பெண்ணுக்கு வேலி, மூன்று முடிச்சு போட்டால் அந்த மூணு முடிச்சு போட்டு கட்டுகிற அந்த தாலி, அதை அவுப்பதே, அதை கழட்டுவதே குற்றம். அது பெண்ணுக்கு வேலி என்ற தத்துவம் அது அவர்களை சார்ந்தது. அங்கிருந்து இன்று தாலி நுழைந்தது. ஒரு காலத்தில் கயிற்றினால் கட்டினார்கள், இப்போது தங்கத்தினால் போடுகிறார்கள். ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், தௌஹீத் சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களிலேயும் பலர் தவறு விடுகிறார்கள். தாலி என்றால் திருமண சந்தர்ப்பத்தில் பெண்ணின் கழுத்தில் ஆண் தரப்பினால் ஏற்படுத்தப்படுகின்ற அனைத்து மாலை சவடிகளும் தாலிதான். நீங்க என்ன பெயரில் கொடுத்தாலும் சரிதான். திருமணத்திலே மாப்பிள தரப்பின் உருவாக பெண்ணின் கழுத்தில் ஏறுகின்ற எல்லா சவடியும் தாலிதான். முந்தி மாப்பிள கட்டினார், இப்ப மதினி கட்டுறா, இப்ப தாலி கட்டுறலையாம். என்ன நடக்கிறது? மகரை கொடுக்கிற போது சிலர் ஒரு மாலைய தாலியினுடைய பெற்றல வாங்கி கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பெண்ணின் கழுத்தில் மாலை ஏறாவிட்டால் கல்யாணமே இல்லை என்ற மாதிரி பேச்சு. அதனாலதான் புதுப்பெண்ணை பார்க்க வரக்கூடிய எங்களுடைய பொம்பளைகள் என்ன செய்வார்கள் என்றால், பொண்ணிடம் வந்ததும் முதல் பொம்பளோட கழுத்தை தான் பார்ப்பார்கள். முகத்தை பார்க்காட்டியும் பரவாயில்லை, மாப்பிள்ள போட்டிருக்கிற சவடி எத்தனை பவுன், அப்படி ஒரு கணிப்பு. சகோதரர்களே, ஆனால் நீங்கள் இந்த தாலி கலாச்சாரத்தை விட வேண்டும் என்றிருந்தால் பெண்ணின் கழுத்தில் எந்த வகையிலும் மாலை போடாதீர்கள், வேறு எதையும் கொடுங்கள் மகராக. மக்களின் பார்வையில் அது தாலியாக கருதப்படுகிறது. மேற்கத்தியர்கள் மோதிரம் போடுவார்கள். இந்த மோதிர கலாச்சாரம் வெஸ்டர்ன் கண்ட்ரிகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்களிடம் இருக்கிறது. மோதிரம் மாற்றுதல், வெள்ளக்கார நாடுகளிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள், கிறிஸ்தியர்கள் மோதிரம் மாற்றி ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் மோதிரம் மாற்றுகின்ற பெற்றனிலே அவர்களுடைய திருமணம் நிறைவேறுகிறது. அது மாதிரி எங்களுடைய முஸ்லிம்கள் அந்த நாடுகளிலே மோதிரம் மாற்றி கல்யாணம் செய்கிறார்கள். எல்லாம் புற கலாச்சாரங்கள். சீதரம் ஒரு புறம், இன்னொரு புறம் திருமண சடங்கு சம்பிரதாயம். வெளியில் கொளுத்துகிறார்கள், பட்டாசு கொளுத்துகிறார்கள். இது யாருடைய கலாச்சாரம்? சந்தோஷம் வந்தால் அல்லாஹ் அக்பர் என்னுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். அதை விட்டு விட்டு பட்டாசு கொளுத்துவது, இதற்கெல்லாம்